భ్యో నమ శివాచిత్రంబలం శ్రీమాత్రే నమ శ్రుతిస్మృతిపురాణా ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాదశంకరంకరం సదాశివసమారంభా శంకరాచార్యమ్యమాం అస్మదాచార్యపర్యంతం వందే కుటిలే చండి చరాచర సవిత్రి చాముండే గుణిని గుహే గురుమూర్తే నమామి కామాక్షి விமலப்பட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச ஹஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரி ஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தரிய சௌந்தர்யலகரியின் நாற்பத்து இரண்டாவது அலை இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இனி வரப்போகிற எல்லா ஸ்லோகங்கள்லையும் தேவியினுடைய கேசாதிபாத வர்ணனை முன்னாடியே பார்த்தோம் ஆண் தெய்வங்களை வர்ணித்தா பாதாதி கேசம் காலில் பாதங்களில் ஆரம்பித்த கேசம் கிரீட்டத்தில் கொண்டு போய் முடிக்கணும் பெண் தெய்வங்களானால் கிரீட்டத்தில் கேசத்தில் ஆரம்பித்து பாதத்தில் முடிக்கணும் இது ஒரு ரூல் அப்படிப்பட்ட ரூப வர்ணனை தான் அற்புதமான ஸ்லோகங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே இப்போ இது வரைக்கும் நான் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது குண்டலினி பற்றி தேவியனுடைய பீஜங்கள் பற்றி அதெல்லாம் நமக்கு ஒன்று கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருந்தது ஆனால் ரூபவர்ணனைனால் நமக்கு புரிஞ்சிடும் ரூப வர்ணனைனால் அவ்வளவு அழகு அவ்வளோ அழகை வர்ணித்து வர்ணித்த ஆச்சாரியால் சொல்ல சொல்ல எவ்வளவு நேரம் சொன்னாலும் திரும்ப திரும்ப நாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான வர்ணனை அம்பாவை நாம் யாரும் நேரில் பார்த்ததில்ல நம்ம கோவிலில் பார்க்குறோம் சில அலங்காரங்களில் அப்படியே அழகு ஜொலிக்கிறது நேரில் யாராவது பார்த்துருக்கோமானா இல்லை அவளோட ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு ஆனால் ஆச்சாரியால் கைலாசத்துக்கே போய் நேரில் பார்த்துட்டு வந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவரே அம்பாளோட ஸ்வரூபம் தானே அதனால் அவர் நமக்கு விவரமாக சொல்கிறார் இதை கேட்டு நாம அம்பாள் எப்படி இருப்பாள்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த முதல் ஸ்லோகத்துல கிரீட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு பதங்களின் பொருளை தொடர்ந்து அதுக்கப்புறம் விளக்கத்தையும் பார்க்கலாம் ககன மணி பி சாந்திரம் கிரீட்டம் தே ஹைமம் ஹிமகிரி കീർത്തയ സീഡേയച്ചാച്ചു ശബലം ചന്ദ്രശകലം ധനുസൗനം കിട്ടധ്നാതിഷണ യഥാ ശ്ലോകം പദങ്ങളിൻ പൊരുള പാത്രം നിമഗിരിസുത്തെ പർവതരാജനിൻ മനൈവി മകളെ மாணிக்கத்துவம் ரத்னமாக இருக்கும் தன்மையை கதைகி அடைந்துள்ள ககனமணிபிகி பனிரண்டு சூரியர்களால் சாந்திர நெருக்கமாக இழைக்கப்பட்ட தே உனது ஹைமம் கிரீட்டம் பொன்னாலான கிரீட்டத்தை யக எவன் கீர்த்தயதி வர்ணிக்கிறானோ சஹ அவன் சந்திரசகலம் அக்கிரீட்டத்திலுள்ள சந்திரப்பிரையை நீடேயச் சாயாச்சுரண அந்த கிரீடத்தில் உள்ள சூரியர்களான ரத்னங்களின் ஒளியால் பிரதிபலிக்கப்பட்டு சபலம் நானாவர்ண விசித்திரம் கொண்ட சௌனாசீரம் தனுகு இந்திரதனுஸ் எனப்படும் வானவில் இதி என்ற திஷனாம் சிறந்த கருத்தை கிம் நிபத்னாதி எப்படி பொருத்தாதிருக்க இயலும் பொருளை சொல்கிறேன் இமயமலையின் பெண்ணே உன் உபாசனை செய்வதற்காக மாணிக்கங்களாக மாறியிருக்கும் பன்னிரண்டு ஆதித்தியர்களால் நெருக்கமாக இழைக்கப்பட்ட உன்னுடைய தங்க கிரீடத்தை யாராவது வர்ணிக்க ஆரம்பித்தால் அவன் கிரீடத்தில் உள்ள மாணிக்கங்களின் ஒளியாலும் தங்கத்தின் ஜொலிப்பாலும் பல வண்ணங்களில் ஒளிரும் சந்திரப்பிரையை வானவில் என்று எப்படி வர்ணிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் நான் விவரமாக சொல்கிறேன் நமக்கு லலிதா சஸ்ரநாமத்திலையும் தேவியினுடைய கூந்தலை சொன்னோடனே சம்பகா அசோக புண்ணாக சௌகந்திகள சத்கஜா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது கிரீட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த என்ன ஸ்லோ என்னது குருவிந்த மணிஸ்ரேனி கனத்கோட்டீர மண்டிதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிரீட்டம் அங்கே ரெண்டாவதாக சொன்னப்பட்டது இங்கே ரூபவர்ணனையில் முதல்ல கிரீட்டம் விவரமாக சொல்ல நம்மோட பூலோகமும் நவகிரகங்களும் ஒரு சூரியனை சுற்றி வர்றதுனால இந்த யூனிவர்ஸ்லேயே ஒரு சூரியன் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை இன்னும் எத்தனையோ சூரியர்கள் இருக்காங்க நட்சத்திர மண்டலங்கள் உண்டு துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு பன்னெண்டு சூரியர்கள் இருக்கிறதா நம்ம சாஸ்திரம் சொல்லுது தேவர்களில் துவாதச ஆதித்யர்கள்னு பன்னெண்டு பேர் இருக்காங்க துவாதசம்னா பன்னெண்டு பன்னெண்டு சூரியர்கள் சித்திரை வைகாசி ஆணின்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் பதவிக்கு வருவாங்க இப்படி பன்னெண்டு மாதத்துக்கும் இருக்கிற சூரியர்களை தான் துவாதச ஆதித்யர்கள்னு சொல்கிறது ஆதித்ய ஹிருதயத்தில் கூட தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன்னோஸ்துதே அப்படின்னு வரும் இல்லையா அவங்க தான் அந்த பன்னெண்டு ஆதித்தர்கள் அவங்க பன்னெண்டு பேருக்கும் தேவியை உபாசனை பண்ணி ரொம்ப உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு ஆசை யாருக்கு பன்னெண்டு சூரியர்களுக்கும் தேவியை உபாசனை பண்ணி ரொம்ப உயர்ந்த நிலை என்னவோ அதை அடையணும் அப்படின்னு ஆசை அதோட தேவிக்கு பக்கத்திலேயே எப்பவும் இருந்து அவளுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசை ஆனால் அவள் யாரு பரபிரம்மமான பரமேஸ்வரனுடைய பட்டத்துராணி அவளை அவ்வளோ ஈஸியாக தரிசனம் பண்ணவே முடியாது எப்பவும் அந்த புறத்தில் செடிகள் புடைசூழ இருப்பாள் இந்த பன்னெண்டு சூரியர்களும் தேவர்களானாலும் ஆண்கள் இல்லையா அதனால் அவளை தரிசனம் பண்ணணும்னாலே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்பாயின்மெண்ட் வாங்க காத்திருக்கணும் இந்த நிலமையில் அவளோட கூடவே எப்போவும் இருந்து பூஜை பண்ணணும்னா எப்படி முடியும் அதனால் அவங்களுக்கு ஒரே வருத்தம் தூரக்க எங்கேயோ இருந்து உப்பரிகையில் நிற்கிற தேவியை பார்த்து உபாசிக்கிறதுல அவங்களுக்கு மனசில் திருப்தி இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடுமையாக தவம் பண்ணாங்க தவம் பண்ணி என்ன வரம் வாங்கினாங்க தெரியுமா எந்த நேரத்துலையும் நினச்ச உடனே நினச்ச உருவத்துக்கு மாற முடிகிற வரத்தை வாங்கினாங்க இன்றைக்கி என்ன நினச்சா என்னவா மாறணுனாலும் மாறிடலாம் ஆனால் வரம் கிடைச்சதும் தேவி கூடவே இருக்கணும்னா என்னவா மாறலாம் அப்படின்னு யோசித்தாங்க என்னவா மாறினா தேவி கூடவே இருக்க முடியும் இந்த பன்னெண்டு பேரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் பவளம்னு நவரத்னங்களால் மாறினாங்க நவரத்னங்களாக மாறி என்ன பண்ணாங்க அம்பாளுடைய தங்க கிரீட்டம் வச்சுருக்கா இல்லையா அதில் போய் ஒட்டிக்கிட்டாங்க மாணிக்க மௌலீஸ்புரத் தாராநாயக சேகராம் அப்படின்னு அல்தாசர் நாம தியான ஸ்லோகத்தில் வரும் இல்லையா மாணிக்கங்கள் பதிக்கப்பட்ட கிரீட்டத்தில் சந்திரப்பிரபையை அணிந்திருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அந்த மாணிக்கங்கள் யாருன்னா இந்த பன்னெண்டு சூரியர்கள் தான் துவாதசாதித்யர்கள் தேவியினுடைய கிரீட்டத்தில் பிறைச்சந்திரன் இருக்கும் இல்லையா சந்திரன் எப்படி இருக்கும் நல்ல விளவிளேர்னு இருக்கும் இந்த நவரத்னங்களாக மாறின ஆதித்யர்களோட ஒளி அந்த பிறைச்சந்திரன் மேலே படுது அம்பாளுடைய கிரீட்டத்தினுடைய ஜொலிக்கிற தங்க நிறம் பன்னெண்டு சூரியர்கள் பல பல கலரில் இருக்காங்க அது இந்த நவரத்னங்களின் ஒளிக்கதிரும் அப்படியே வில் மாதிரி வளைஞ்சு இருக்கிற அந்த சந்திரப்பிரை மேலே பட்டதும் அந்த பிறை அப்படியே வானவில் மாதிரி இருக்குது ரெயின்போ மாதிரி இருக்குது கோல்டோட ரிஃப்ளெக்ஷன் அதில் இருக்கிற பன்னிரெண்டு கற்கள் ஒன்றும் ஒவ்வொரு கலரில் மினுக்குது அதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து அந்த வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற சந்திரன் மேலே பட்ட உடனே அந்த பிறை அப்படியே ஒரு வானவில் மாதிரி இருக்குது இந்திரதனுஷுன்னு சொல்லுவாங்க வானவில் அப்படி இப்படித்தான் அம்பாளுடைய கிரீட்டத்தை கவிஞர்கள்லாம் வர்ணிக்கிறாங்களாம் எப்படி பன்னெண்டு சூரியர்களோட கலர் கலரான ஒளியும் அம்பாளோட தங்க கிரீட்டத்தின் தகதகக்கிற ரிஃப்ளெக்ட் தகதகப்பு இருக்கு இல்லையா அந்த ஒளியும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அவங்க அந்த பிறை சந்திரனை இந்திரதனு அப்படின்னு நினச்சாங்க அதுதான் வானவில் தான் அப்படின்னு நினச்சாங்க அம்மா வந்து சந்திரப்பிரை வச்சிருக்கல வானவில்லை தான் கிரீட்டத்தில் வச்சுருக்கா அப்படின்னு நினச்சாங்க இல்லை அது பிறைச்சந்திரன் தான்னு நல்லா தெரிஞ்சும் அது வானவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லை பிறைச்சந்திரனை பார்த்து இது பிரைச்சந்திரன் இல்லை வானவில்னு மாற்றி பேசுகிறாங்க அதுவும் இல்லை சந்திரக்கலையை பார்த்து இது சந்திரக்கலையாக இல்லை வானவில்லான்னு சந்தேகப்படுறாங்க அதுவும் இல்லை சந்திரகலையை பார்த்து இது அதுக்கும் மேலானதான இந்திரதனுஷ் தான் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க இதில் என்ன தான் சொல்கிறாங்க அவங்க என்னதான்னு ஒரு முடிவுக்கு வர முடியல பாவம் அவங்களால் இப்படியெல்லாம் அற்புதமாக சொல்லியிருக்கார் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஒளியை தரக்கூடிய தேவர்களான பனிரெண்டு சூரியர்கள் பனிரெண்டு ஆதித்யர்களே அம்பாள் கூடவே இருக்கணுங்கிற காரணத்துக்காக தாங்கள் தேவர்களாக இருக்கிறத விட ஒரு கல்லா ஒரு ஜடமாக தேவியோடைய கிரீட்டத்தில் இருக்கலாம்னு ஆசைப்பட்டு அப்படி கல்லாக மாறி அவளை உபாசனை பண்ணுறாங்கன்னா அப்போது ஜனனமும் மரணமும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி மனித பிறவிகள் அவளை எப்பவும் மனசுலையே நினச்சி அவள் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் இல்லையா அதை தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை சொல்கிறேன் இமயமலையின் பெண்ணே உன் உபாசனை செய்வதற்காக மாணிக்கங்களாக மாறியிருக்கும் பனிரெண்டு ஆதித்தியர்களால் நெருக்கமாக இழைக்கப்பட்ட உன்னுடைய தங்க கிரீடத்தை யாராவது வர்ணிக்க ஆரம்பித்தால் அவன் கிரீடத்தில் உள்ள மாணிக்கங்களின் ஒளியாலும் தங்கத்தின் ஜொலிப்பாலும் பல வண்ணங்களில் ஒளிரும் சந்திரப்பிரையை இந்திரதனுசாகிய வானவில் என்று எப்படி வர்ணிக்காமல் இருக்க முடியும் இதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் கிரீட்ட வர்ணனையில் சொல்லியிருக்கார் இன்னைக்கு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய ரத்னமயமான கிரீட்டமும் அதுக்கு மேலே சந்திரகலையும் எப்படி ஜொலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோமா அடுத்தது அம்பாளை பல வடிவங்களில் நாம் தரிசனம் பண்ணியிருக்கோம் கோவில்களில் உற்சவமூர்த்தியாக இருக்கட்டும் இல்லை உள்ள மூலஸ்தானத்திலே ஆகட்டும் பார்க்குறோம் ஆனால் அவளுடைய அழகான கருத்த அடர்த்தியான கூந்தலை யாராவது பார்த்துருக்கோமா இல்லை நாம் முன்னாடி இருந்து தான் பார்க்குறோம் சௌந்தரிய லகரியின் நாளைய அலை நாற்பத்து மூன்றாவது ஸ்லோகம் நமக்கு அவளுடைய நீண்ட அழகிய கருத்த கூந்தலை தரிசிக்க வைக்கப் போகுது அந்த கூந்தல் தரிசனத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்